வணக்கம் குழந்தைகளே அனைவரும் நலமா அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்று நமது பாடப்பகுதியின் மூலமாக நாம் நமது வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு செய்கையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னென்னா உதவி உதவிங்கிறது நாம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்கிறது தான் நம்மளுடைய பாடம் ரெண்டுலேயும் உங்களைப் போல் ஒரு சிறுவன் செய்த உதவியும் அதுவும் சரியான நேரத்தில் செய்த உதவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாடம் இரண்டு கண்ணன் செய்த உதவி இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் பெரியவர் கண்ணன் ஆசிரியர் கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் உடனே கண்ணன் வாருங்கள் போகலாம் என்று கூறி அழைத்து சென்றான் அவரது கையை பத்திரமாக பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில் விடுவதற்காகச் சென்றான் அப்போது எதிரி ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் வேகமாக மோதியது உடனே கண்ணன் கத்தினான் என்ன செய்வதென்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உறக்க கத்தினான் உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார் பின் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது காவலர்களும் வந்தனர் பேருந்தில் காயமடைந்தவர்களையும் மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான் ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார் கண்ணன் நடந்த அனைத்தையும் தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை அனைத்து மாணவர்கள் முன்பாக நிறுத்தி அவன் செய்த உதவியை பற்றி கூறி பாராட்டினார் மண் கண்ணன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் மாணவர்களே நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என மாணவர்கள் அனைவரையும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவிக்க செய்தார் ஆமா குழந்தைகளே இந்த கதையின் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்களுக்கு செய்த உதவியின் மூலமாக நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் நீங்களும் பள்ளிக்கு போகிற பாதையிலையோ அல்லது வெளியில் உங்கள் பக்கத்துலேயோ உங்களை சுற்றியோ ஏதாவது இது மாதிரி விபரீதம் நடந்தாலோ விபத்து நேர்ந்தாலோ நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கூறி மற்றவங்களுக்கு உங்களாலான உதவியும் செய்யலாம் ஏன் உங்களால் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளை செஞ்சாலே உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை பெற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி குழந்தைகளே